மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான நியூஸ் ஒன்று வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழக அரசு ஒரு இரநூத்தி எழுபத்திரெண்டு காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சி கூட ஆக இருக்குது அது எந்த பதவிக்கு எந்த எக்ஸாமில் ஜாயின் பண்ண போகிறாங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேகன்சிகள் அதிகரிக்கிறதை பற்றி அடிக்கடி செய்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒன்று ஒன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா வேகன்சி ஏறுறதும் இறங்குறதும் கவுன்சிலிங் நடக்கிற வரைக்குமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதே மாதிரியான நடவடிக்கைகள் தான் நடந்துகிட்ருக்கு இப்போது இந்த நியூஸ் எதை பற்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நீர்வளத்துறையில் இருக்கிற இரநூத்தி எழுபத்தி ரெண்டு உதவி பொறியாளர்கள் பணியிடங்கள் பற்றி தான் சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோரு உதவி பொறியாளர்கள் பணிகள் வந்து நீர்வளத்துறையில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி இருபத்தாறு பேருக்கு செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டதுனால இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நானூறு வேகன்சிகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதில் இப்போதைக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சிக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரியே அந்தந்த துறையிலிருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ரெக்வஸ்ட் லெட்ரு வந்தால் தான் அவங்களே செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி சைடிலேருந்தே சொல்லியிருந்தாங்க ஏன்னா எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் அவங்கள தான் அவங்களோட காலி பணியினங்கள் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி தலைவரை செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அதற்காக தமிழக அரசே டிஎன்பிஎஸ்சிகிட்ட சொல்லியிருக்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அதாவது இன்ஜினியரிங்காக டிஎன்பிஎஸ்சிலே வைக்கிற பெரிய எக்ஸாம் பார்த்தீங்கனாக்கா இப்போதைக்கு அப்ளிகேஷன் தான் க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு அதற்கான எக்ஸாம் கூட இனிமேல் தான் வரப்போகுது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வந்திருந்தது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு கிட்ட தான் சொல்லியிருந்தாங்க அறுநூற்றி சம்திங் வேகன்சி நம்ம ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிட்ட எது பார்த்தோம் ஆனால் ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணுறப்ப வெறும் நூற்றம்பது வேக்கன்சி தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஐநூறு வேகன்சி கூட்டி அறநூற்றி ஐம்பது கிட்ட சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தான் இந்த இரநூத்தி எழுபத்திரண்டு வேக்கன்சியுமே ஜாயின் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஏன்னா பொறியாளர்கள் பணியிடங்கள் எல்லாமே அதில் தான் வரும் இது மெஜாரிட்டியாக யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு தான் அதிகமாக வரும் அதில் இந்த சிவில் இன்ஜினியரிங் பணிகள் தான் இந்த நீர்வளத்துறையில் அதிகமாக வரும் அவங்களுக்கு தான் ஒரு ஜாக்பேட்டே அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேயே சொல்லியிருக்காங்க இதே மாதிரியே தான் எல்லா துறையிலுமே அவங்களோட வேக்கன்சியை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிக்கு ரெக்வஸ்ட் லெட்ரு அனுப்பு அனுப்ப அவங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ கூட குரூப் டூ வேகன்சி கூட ரிவைஸ் பண்ணி இருந்தாங்க ஆனால் அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டில் ஒரு நானூற்றி பதினேழு வேகன்சி குறைஞ்சதுனாலும் ஒரு முன்னூற்றி இருபது வேகன்சி கிட்ட குறைகிற மாதிரி ஆகிட்டு ஆனால் மற்ற ஜென்ரல் கேன்டிடேட்ஸ் பணியிடங்களை பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றாறு வேகன்சி அதிகமாக தான் இருந்தது அதே மாதிரி இந்த மாதிரி ரெக்வஸ்ட் லெட்டர் வர வர டிஎன்பிஎஸ்சியில் வேகன்சி ரிப்போர்ட்டை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பணியிடங்களும் மேக்ஸிமம் அந்த எக்ஸாமில் தான் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது இதை பார்த்தீங்கன்னா அப்டேட் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து வந்ததுனாக்கா நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணுறோம் தமிழக அரசு இப்போ லெட்ரு மூலமாக கேட்டுக்கிட்டதுனால கண்டிப்பாக இந்த வருஷமே இதோட வேகன்சி கண்டிப்பாக ஆட் பண்ணிடுவாங்க அதனால் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் வேகன்சி ரைஸ் ஆக போகுது மற்ற துறைகளுக்கும் இதே மாதிரி ரைஸ் ஆகும் அந்த நியூஸ் வந்த உடனே நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணுவோம் காலையில ஒரு நல்ல குட் நியூஸாகவே வந்திருக்கு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி